இனிய வணக்கம். அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை 8வது படிக்கிற அந்த குழந்தையை கூப்பிட்டு வாத்தியார் போர்டில் ஒரு கணக்கை போட்டு இந்த கணக்கை போடு. அந்த பையன் சொன்னால் எனக்கு போட தெரியாது அப்படின்னு சொன்னான். ஏய், இப்போ போட்ட கணக்கு தான்டா, இது என்ன போட தெரியலன்ற, இப்போ என்ன மாடல் போட்டோமோ அதே மாடல் தான் போடு அப்படின்னாரு. இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா. ஏன்டா உன்னால் முடியாது? ஏன் முடியாதுங்கிற, இப்போ தான் நான் நடத்தினேன், ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு வேற கேட்டேனே, ஏன்டா அப்படி பண்ணுற, உன்னால் முடியுமோ முடியாதா, என்னால் போட முடியாது அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அழுத்தமாக சொன்னான். அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன் உன்னால் முடியாது அப்படின்னு கேட்டார். இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா அந்த பையன். விடல வாத்தியார், ஏன் முடியாது அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னான், நான் ஒரு மனநோயாளி, என்னால் போட முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ திருப்பி கேட்டார், உன்னை மனநோயாளின்னு யார் நான் சொன்னதுன்னு கேட்டார். டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னார், உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற கருத்து எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பது தான் முக்கியமே தவிர, உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, உன்னால் முடியும், நீ வா, மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தெல்லாம் தீக்கி போடு அப்படின்னா. அந்த மாணவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தான். ஆமாம், நம்மளை பற்றி டாக்டர் தானே மனநோயாளின்னாரு, நம்ம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணால், வந்து ஏதோ முக்கி திணறி அந்த போர்டில் அந்த கணக்கை போட்டுட்டான். உடனே வாத்தியார் தப்பி கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று எப்போதும் கவலைப்படாதே, நீ உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக நினைத்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னார். அவர் யார் தெரியுங்களா? அதற்கு பிறகு அமெரிக்க தொலைக்காட்சி உலகத்தையே உலுக்கிய அந்த லெஸ் ப்ரவுன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், அமெரிக்காவில் சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்களில் ஒருவர், அப்படி வாழ்ந்தவர் லெஸ் ப்ரவுன். இப்போ ஆனால் சின்ன வயசில் யாரோ ஒன்று சொன்னாங்க, இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொலைக்காட்சி தொடரை நடத்தி மிகப்பெரிய புகழ் பெற்றவர். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு அந்த விழிப்புணர்வு வாசகம் என்னென்னா, உன்னை பற்றி பிறர் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம், இதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி எல்லோருக்கும் சாத்தியம். நன்றி, வணக்கம்.